வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் நான் உங்கள் ஸ்ரீராம் ஸோ இந்த வீக்கோட நம்மளோட பெஸ்ட் பிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீக்லி பிக்ஸ் ஆஸ் யூஸ்வல் ஸோ நெஃப்டி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் நெஃப்டி ஆல்மோஸ்ட் இந்த வீக் இந்த லாஸ்ட் ஒன் ஒன் வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ரேலி கொடுத்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆல்மோஸ்ட் ஃபிஃப் சிக்ஸ்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து கன்யூஸ் ஒரு ஃபால்லாம் ஒரு அஃபர்ட் மூமெண்ட்டு ஸோ நல்ல ஒரு ஆல் டைம் ஐய ஹிட் ஆகி போய்ட்டு இருந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின் டூ வீக்ஸில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதை ஒரு சைடு இருக்கட்டும் ஸோ அப்கமிங் வீக் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஸோ ஒரு பெரிய ரேலி யூஸ்வலி மார்க்கெட் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஒரு ரேஞ்ச் போனுக்குள்ளே திருப்பியும் ஒரு கரெக்ஷன் அந்த மாதிரி கூட சொல்லலாம் திருப்பியும் வர்றதுக்கு எதிர்ப்பு சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் நான் க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கும்போது ஒரு கால் எங்கேயுமே செல்லிங் கண்டி ஒரு சைனே தெரியல பட் ஸ்டில் ஐ பிலீவ் இந்த மந்த் இந்த மந்தில் ஒன்றும் இந்த வீக் எக்ஸ்பைரி வந்து ஒரு ஒரு ஃபால் இருந்ததுன்னா ஒரு ஸ்லைட் ஆச்சுன்னா ஃபிஃப்டின் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு கிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபால் கொடுக்கலாம் மேக்ஸிமம் இந்த வீக்கோட எக்ஸ்பைரி வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் இருக்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரீஜன்ஸில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஒரு குயிக் பேனிக்ஸ் எல்லாம் இந்த ரீஜன்ஸ்குள்ளே தான் இருக்க போகுது ஸோ ஆல் டைம் ஐயே திருப்பி மிட் டைம் மேலே போகணும் போகாது ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ மார்க்கெட் மார்க்கெட் இந்த ரீஜன்ஸ் பாருங்களேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கன்சல்ஷன் ஜோன்லேருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி திருப்பியும் மேலே போயிடுச்சு இங்கே ஒரு ஸ்மால் ஒரு கன்சல்டேஷன் இருந்தது ஸோ அகைன் ஒரு லேயர் இந்த லேயர் வந்து திருப்பியும் கீழே ஒரு சுனாள் லேட்டாக இந்த பாயிண்ட்டுக்கு திருப்பியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு ஃபால் இந்த ரீஜன்ஸை கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கலாம் பார்க்கலாம் ஸோ இந்த ரீஜன்ஸ்க்குள்ளே கொஞ்சம் ட்ரேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் ஃபா பெரிய ஃபால் கொடுக்குமா திருப்பியும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்திங்கன்னா அந்த சான்ஸஸ்ஸில் நம்ம இந்த வீக் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் ட்ராவல் அப்போது சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ சஸ்டெயின் ஆகாது பிரேக் ஆனாலும் ஸோ அகெயின் இது வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது அதுதான் நம்மளோட நெஃப்டியோட அனாலிசிஸ் ஸோ கீப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம் அதாவது கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் எடுக்காதீங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் ட்ரேட் லாம் சிம்பிளாக நீங்கள் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படி இல்லைனா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பிஏ கூட நீங்கள் செல் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபால் கண்டிப்பாக கொடுக்கறது பார்க்கலாம் நான் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸாக நான் ஃபால் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபு ஏன்னா இந்த எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரீஜீன்ஸில் ஃபோர் ஃபிஃப்ட்டி ரீஜன்ஸ் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் ஈஸியாக எடுத்துடலாம் பட் உங்கள் ப்ரீமியம்ஸ் வந்து கொஞ்சம் டீகே ஆகும்போது பை பண்ணுங்கள் இப்போ வந்து பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிகேல திருப்பியும் மாட்டிப்பீங்க ஸோ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே தான் ட்ராவல் ஆகும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ கம்மிங் டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து நல்ல ஒரு மூமெண்ட் பட் நெஃப்டி மூவ் ஆனாவது பேங்க் நெஃப்டி மூவ் ஆகலை ஸோ இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குது நான் ஷிஷோர் சொன்ன மாதிரி தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராஸ் ஆகி எப்போ இந்த ரீஜன்ஸ் டேக் ஆகுதோ ஸோ ஃபைவ் மினிட் ஷாட்லேயே நான் ஒன் டேட் ஷாட் கூட போகிறேன் ஸோ இந்த ரீஜன்ஸை திருப்பியும் எப்போ டேக் ஆகுதோ ஸோ டேக் ஆஃப் அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் இட் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் எக்ஸ்பைரி ஸோ இது டேக் அவுட் ஆயிடுச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டேக் அவுட் செப்டம்பர் எக்ஸ்பைரியில் தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிஇஏ வந்து பை பண்ணலாம் விச் இஸ் லெஸ் இன் ப்ரைஸ் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் பட் ஸோ இது தேர்ட்டி செவன் தௌசண்ட் புட்ஸோட உங்களுக்கு திங் ஸோ ஏன் தேர்ட்டி செவன் தௌசண்ட் புட்ஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வாங்க செப்டம்பர் எக்ஸ்பைரியில் பை பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து டிகே டிகே வந்து நான் கம்ப்ளீட்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு டிகே வந்து பயங்கரமாக இருக்க போகுது பட் லாங் டேர்மில் நீங்கள் வந்து இதை ஒரு செல் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஓப்பன் ட்ரெஸ் பார்க்கலாம் அக்டோபர் வந்து செல் ஒரு ஒரு செல் ஆர்டர் ஆல்ரெடி ரெண்டு பக்கமும் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கன்சடர் பண்ணக்கூடிய ட்ரேடாக இருக்கலாம் ஸோ எயிட்டீன்த் ஓகே எயிட்டீன்த் விட்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து செப்டம்பர் தேர்ட்டி எய்த் எக்ஸ்பைரியோட நம்ம ட்ரேடிங்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் செப்டம்பர் எக்ஸ்பைரி ட்ரேடிங்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து வால்யூம்ஸ் இருக்காது பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மார்க்கெட்டோட ஆர்டர்ஸ் வந்து சீப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு அந்த ஒரு ப்ரீமியம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ஸ்டாடில் கூட ட்ரை பண்ணலாம் வித் ரிஸ்க் ஆன் யுவர் செல்ஃப் ஸோ அதனால தான் நாங்கள் யூஸ்வலி ஆப்ஷன் பையிங்கை சஜஸ்ட் பண்ணுறதுக்காரம் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ற ஓவர் ரிஸ்கி ஓவர் இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் யோசிக்கக்கூடிய விஷயத்தினால்தான் அந்த எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து ஆப்ஷன் செல் பண்ணாலும் பை பண்ணாலும் ஒரு செவன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் கிடைக்கப்போது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாஜின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது ஸோ அதனால் நான் வாய்ட் பண்ண சொல்லுவேன் ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்கெட் ஸோ நாட் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆன் ஆப்ஷன் பையிங் ஸோ அந்த ட்ரெண்டை நீங்கள் கரெக்டாக கேஷ் பண்ணி அந்த எக்ஸீட் ஆனால் நீங்கள் வந்து பை அண்ட் செல் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தி அப்கமிங் வீக் ஸோ அப்கமிங் வீக்கில் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் லைக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு இந்த ரீஜன்ஸ் வந்து நல்ல ஒரு ஹெவியான ரீஜன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் ப்ரீமியம் இஸ் கொஞ்சம் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்னால த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேலே தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே போகிற சான்சஸ் இருக்குதுன்னு நிறையா முடிஞ்சிருக்கு பட் ஸ்டில் நான் வந்து இது என்ன ஃபில் பண்ணுறேன்னா ஐ சான்சஸ் இருக்குது தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஹிட் ஆகிறதுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சி வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுற ஒரே ரீஜன்னால் இந்த ரீஜன்ஸை டேக் அவுட் பண்ணணும் எக்ஸாக்டாக இந்த ரீஜன்ஸை டேக் அவுட் பண்ணால் யூ கேன் கெயின் மோர் வேல்யூ ஓவர் ஏர் ஸோ இந்த வீக் ரேஞ்ச் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பிரேக் ஆச்சுன்னா ஒரு புல்லிஷ் வே எடுக்கலாம் ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி

ஒரு லோவர் ட்ரெண்ட்லேருந்து இருந்து ஒரு அப்பர் பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணுது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து திருப்பியும் ஒன் செவன்ட்டி எம் ஒன் எயிட்டி ரீஜன்ஸில் இட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது லாங் டர்ம் ட்ரெண்ட் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்யூர் அப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டென் டூ ரிவர்ஸ் ஸோ ஒரு ஒரு ஃபால் அப்புறம் ஒரு ரேஞ்ச்லேருந்து வெளில போகுது ஸோ திருப்பியும் ஒன் செவன்டி ரீஜன்ஸாக பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸோ நல்ல ஒரு அப்சைட் கொடுக்கலாம் ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இந்த ரீஜன் ஹிட்டாக ட்ரை பண்ணுது பட் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால ஐ சான்சஸ் இந்த ரீஜனை பிரேக் ஆகிட்டு இதுவும் ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இதோட ஆல் டைம் ஐ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ டூ டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ்ல இருக்குது ஸோ யூ கேன் ட்ரை எ ட்ரேட் ஸோ இது வந்து லாங் கன்சோலேஷன் ரோட் ஸோ ஏரியாவில் ரொம்ப நாள் கன்சோலேட் ஆகிட்டு இருந்திருக்கு ஆல்ரெடி ஸோ திருப்பியும் பிரேக்கர் கொடுத்து திருப்பி அதே பாயிண்டில் கன்சலேட்டிங் யோனுக்குள்ளே திருப்பி போகுது ஸோ ஒன்று இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு அப்சைட் கொடுக்கலாம் இல்லைன்னா அகெயின் இட் கேம் டு ஒன் டுவெண்ட்டி ரீஜன்ஸ் பட் உங்கள் லாஸ் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த கேண்டில் லோன் ஃபிஃப்டி ரீஜன்ஸோ லெவன் ருபீஸ் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் ஆஃப் ஓன் எயிட்டி வரைக்கும் எடுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து டென் டு ஒன் இஸ் டு டூ ரேசியோவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரிட்டன்ஸ் ஸோ லட்ச செக் எப்படி இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து இண்டல் ரெட்டிஃபயர்ஸ் அண்ட் செகண்ட் ஸ்டாக் வந்து ஃபேமஸ் எஸ்பிஐ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஸ்டாக்கில் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேர்ட் ரீஜன்ஸில் திருப்பியும் கன்சலேஷனில் இருக்குது ஸோ இந்த பாயிண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரலி ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் ஈஸியாக இட் ஆகும் ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புலிஷாக போகிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பேங்க் நெஃப்ட்டி வாங்க முடியாது அட்லீஸ்ட் எஸ்பிஐ வாங்க சப்போர்ட் பண்ணும் எஸ்பிஐ ஐசிஐசி எஸ்டிஎஃப்சி வந்து மூணுமே பேங்க்கில் கொட்டா இந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் பேங்க் நிஃப்டிக்கு ஹெவி கான்ட்ரிபியூட்டர் ஸோ மூமெண்ட் இருந்தால் இதையும் புஷ் கொடுக்கும் அண்ட் மை குட் பிக் ஃபார் திஸ் வீக் கண்டிப்பாக மஸ்ட் பைன்னு சொல்லுவேன் இந்த ஸ்டாக் ஸோ ஐநக்ஸ் ஐநக்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ப்ரேக் பண்ண ட்ரை பண்ணுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஃபார்மேஷன் இந்த மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இந்த ரீஜன் க்ளோஸாக ட்ராவல் ஆகுது ஸோ இப்போ த்ரீ தேர்ட்டியாக பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா உங்களுக்கு அகெய்ன் இட் கேன் கோ அப் டு த்ரீ சிக்ஸ்டியை வந்து இட் ஆகும் இந்த வீக் வந்து நான் த்ரீ சிக்ஸ்டியே இட் ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த டென் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக் ஸோ ஆ கீப்பிங் ரேடர் ஐஎன்எக்ஸ் ஸோ அப்புறம் கார்பன் யூனிவர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஆல் டைம் ஹிட் ஐ ஹீட் ஆகிட்டு ஸோ ஒரு ஒரு ரிஜெக்ஷனில் இருக்குது ஸோ மண்டே இந்த ஸ்டாக்ல நீங்கள் ஒரு ஸ்மால் இன்ட்ர்டே பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி லெவல்ஸை பிரேக் ஆகுதுனா செவன் நைன்டீன் பிரேக் ஆகுதுனா ஈஸியாக இந்த ஸ்டாக் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி செவன் ஹண்ட்ரட் லெவல்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு ரவுண்ட் லெவலில் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கீப்பிங் ட்ரேடார் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸில் அடுத்தது வந்து யுசிஓ பேங்க் யூசிஓ பேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குட் பிக்குன்னு சொல்லலாம் ஸோ லாங் ட்ரெண்ட் ஆக்சுவலி நம்ம டென் ருபீஸ்க்கு எடுத்துருக்கலாம் பட் நம்ம இந்த ரேஞ்சில் பார்க்கலாம் பட் ஸ்டில் இந்த லெவலும் ஒரு நல்ல ஒரு லெவல் மாதிரி எனக்கு தெரிஞ்சது பேங்கிங் செக்டர்ஸில் கொஞ்சம் ஒரு பெனி ஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு டென் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற நீங்கள் நான் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒரு ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் பேஷண்ட்டாக கொஞ்சம் நாள் போட்டுட்டு ஃப்ரீ ஆக்ட்டிங்கன்னா இட் கேன் கோ அப் டு டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் ஸோ ஆல் டைம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி சாட்டில் கட்டுறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் திருப்பியும் பவுன்ஸ் ஆகக்கூடிய ஸ்டாக் ஸோ இட்ஸ் பாட்டம் மோட்டில் தான்

ஓரளவுக்கு ஸ்டாக் வந்து நம்ம பாட்டமில் கேப்ச்சர் பண்ண ட்ரை பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு டென் தௌசண்ட் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கெட் இட் இன் டுவெண்ட்டி தௌசண்ட் இன் சம் டைம் ஸோ ஒரே நாளில் வருமானு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல முடியும் பட் ஸ்டில் இது வந்து ஒரே ரேஞ்சில் இருக்கனால அல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் ஸோ கீப்பிங் ரிட்டர்ன் யூஸ் யூ பேங்க் வில் கிவ் யூ குட் ரிட்டர்ன்ஸ் ஸோ இந்த ஸ்டாக் வாங்குறவங்க நீங்கள் பை பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் எம்எஸ்டிசி எம்எஸ்டிசி லிமிடெட் எம்எஸ்ஐசி லிமிட்டம் அந்த ஒரு 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 அவுட்டில் இருக்குது ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக்கை முன்னாலாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு கேப்பில் இருக்குது ஸோ திருப்பியும் இந்த ஸ்டாக் வந்து யூஸ்வலி ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் ஸோ கீப் இன் ட்ரேட் ஆட் ஸோ பட் ஒரு கேப் அப்பில் இருந்தனாலும் இந்த ஸ்டாக்கை நான் வந்து உங்களை முன்னாடியே பார்த்தேன் அவாய்ட் பண்ணதுக்கான இந்த கேப் அப் ஸோ யூஸ்வலி கேப் அப்பில் இருந்தால் அந்த ஸ்டாக்கை ட்ரை டு அவாய்ட் ஸோ பட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் திருப்பியும் கொடுத்ததுன்னா ஒரு நல்ல ஒரு அப் சைடு மூவ்மெண்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் டாடா மோட்டார்ஸ் ஆல்சோ இன் ரேடர் ஸோ ஆல் தி செக்டார் லேட்டஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் ஆட்டோட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் லோவாக இருந்தது பட் டாட்டா மோட்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்ஃபேம் வந்திருக்கு ரிசல்ட்ஸும் நல்லா இருந்தது ஸோ திருப்பியும் ஒரு ஒரு நல்ல ஒரு மோ கொடுக்கும் ஸோ ஈஸியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு த்ரீ டுவெண்டி த்ரீ தேர்ட்டி லெவல்ஸ்க்கும் எதுவும் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து ரிட்டன் எதிர்பார்க்கலாம் ஸோ கமிங் டு தி கன்க்ளூஷன் ஃபார் டே ஸோ நெக்ஸ்ட் நெஃப்ட்டி வில் பி சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அண்ட் பேங்க் நெஃப்டி வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுறோம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃபிட் கிராஸ் தென் கோ ஃபார் ஏ பை சஸ்டெயின் ஆகணும் ஸோ வெயிட் ஃபார் இது தென் கோ ஃபார் ஏ பை அண்ட் ஐநக்ஸ் இஸ் ஃபார் தி வீக்லி பிக்ஸ் நல்ல ஒரு வீக்லி பிக்ஸை பயங்கரமாக இருக்க போது ஐநக்ஸ் ஸோ அந்த யூசி பேங்க்கும் அப்படி தான் ஸோ எம்எஸ்டிசி வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக் ஸோ ஓன்லி ரிஸ்கி இன்வெஸ்டர் நீட்ஸ் டு இன்வெஸ்ட் அண்ட் எஸ்பிஐ அண்ட் இன் ரெக்டிஃபயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிக் ஃபார் தி வீக் ஆறுக்கப்போது ஸோ த்ரீ ஃபோர் பிக்ஸ் ஃபார் தி வீக் அண்ட் டூ ஒன் பிக்ஸ் ஃபார் இன்ட்ரா டே அண்ட் டூ பிக்ஸ் ஃபார் இன்ட்ரா டே ஃபோன் கார் கார்புனில் இந்த ஸ்டாக்கும் அதுக்கப்புறம் எம்எஸ்டிசியும் ஒரு இன்ட்ரா டே பிக்காக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ தட்ஸ் இட்ஸ் ஃபார் தி டே தேங்க் யூ கைஸ் பை பை ஸோ உங்களுக்கு வேறு எதாவது ஸ்டாக் பற்றி என்னன்னா கமெண்ட்ஸெலாம் போடுங்க நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ பை பை